இணையம் வாயிலாக தனது ரசிகர்களிடம் உரையாடி வரும் நித்யானந்தா சில நாட்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் என்ற தகவல் வெளியானது. ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்து தற்போது பேசும் திறன் இல்லை, சொற்பொழிவு ஆற்ற சில காலங்கள் ஆகும் என நித்யானந்தா பதில் அளித்திருந்தார். மேலும் 27 மருத்துவர்கள் தனக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது கைலாசத்தில் இருக்கும் நித்யானந்தாவுடன் ரஞ்சிதா இருக்கின்றார் என செய்தியும் வெளியாகியுள்ளது. ஆனால் நித்யானந்தாவின் சொத்துக்களை அபகரிக்கத்தான் ரஞ்சிதா இவ்வாறு திட்டமிட்டுள்ளார் என நித்யானந்தாவின் சீடர்கள் கூறுகின்றனர்.